அப்துல்லாம் குகை இதுக்குள்ள தான் தாவீது ஒளிந்திருந்தார் ஒன்று சாமுவேல் 22 அதிகாரத்தில் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இஸ்ரவேலிலே இருந்து உங்கள் அனைவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்று நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். பெத்ஷெமேஷ் என்று சொல்லுகின்ற இடத்துக்கு அண்மையில் அமைந்திருக்கின்ற ஏலா பள்ளத்தாக்குக்கு ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஒரு அருமையான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏலா பள்ளத்தாக்கு என்றால் உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் வரும், தாவீது கோலியாத்தை தோற்கடித்த கொன்ற இடம். அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் அமைந்தில்லாத கொஞ்சம் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு அருமையான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு சுற்றுலா பயணிகள் வருவது கிடையாது. அநேகருக்கு இந்த இடம் எங்கே இருக்கின்றது என்று கூட தெரியாது. சரி, அப்படி என்ன ஒரு விசேஷமான இடம்? இதை பாருங்கள், இந்த இடத்துல அதுல்லாம் என்று எழுதியிருக்கின்றது. அதுல்லாம் அதுல்லாம் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகத்துக்கு வருவது சவுலுக்கு தப்பி தாவீது போய் ஒளிந்திருந்த ஒரு கெபி. இப்போது நான் சகோதரி கிரேஸ் என்னோடு இருக்கிறார். சகோதரர் ராஜன் கேமராவுக்கு பின்னால் இருந்து அவர் தான் ஒளிப்பதிவை செய்து கொண்டிருக்கிறார். ஹோலிலேண்ட் கோல்டன் டூர்ஸ் அவர்கள் என்னோடு வந்திருக்கின்றார்கள், அது பெரிய சந்தோஷம். மர்சி என்னோடு இருக்கிறார். ஆகவே நான் சகோதரி கிரேஸின் இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். 1 சாமுவேல் 22 அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் வாசிக்க சொல்லி. 1 சாமுவேல் 22 அதிகாரம் முதல் 2 வசனங்களும் தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடி கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தேங்க்யூ சிஸ்டர். இப்போ இந்த 2 வசனங்களில் அமைந்திருக்கக்கூடிய, ஒளிந்திருக்கக்கூடிய, மறைந்திருக்கக்கூடிய சில துல்லியமான ரகசியமான விஷயங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். இடத்துல பார்க்கிறோம், சவுலுக்கு தப்பி தாவீது வந்து இந்த அதுல்லாம் என்று சொல்லுகின்ற ஒரு கெபியிலே ஒளிந்திருக்கிறாராம். அதுல்லாம் என்பது என்ன? ஒரு கெபி. கெபி என்றால் என்ன? ஒரு குகை. ஒரு குகை என்று சொல்லும் பொழுது, அதுல்லாம் கெபி என்று சொல்லும் பொழுது நமது மனக்கண்ணுக்கு வருவது நாம் அறிந்த அந்த கெபிகள். ஒரு சின்ன குகை, அந்த குகைக்குள்ளே இவர் போய் சவுலுக்கு பயந்து ஒளிந்திருக்கிறார், யாருக்குமே தெரியாது தான் இங்கே இருப்பது என்று. ஆனால் இப்போ வாசித்த இந்த வசனங்களில் என்ன பார்த்தோம்? இதை கேள்விப்பட்ட தாவீதின் குடும்பத்தினர் இங்கே தாவீதின் இடத்திற்கு வருகிறார்கள். அப்போ இவர் ஒளிந்திருந்தார் என்றால் எப்படி ஒளிவோம்? யாருக்குமே தெரியாமல் தான் ஒளிவோம். இந்த காலம் மாதிரி தன் குடும்பத்துக்கு மாத்திரம் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவதற்கு அந்த காலத்தில் முடியாது, 3000 வருடங்களுக்கு முன்பு. அப்போ அவருடைய குடும்பத்தாருக்கு எப்படி தெரிந்தது அவர் இங்கே இருந்தார் என்று? சரி, யாராவது போய் சொல்லி இருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அதற்கு பிறகு 2வது வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், அப்புறம் முறுமுறுக்கிறவர்கள் வந்தார்களாம். அந்த 2வது வசனம் எப்படி முடிகிறது? அவர்கள் எத்தனை பேரா? 400 பேர் என்று இருக்கிறதா, புருஷர் என்று இருக்கிறதா? தமிழ், அடடா, தமிழிலே 400 பேர் என்று இருக்கிறது. ஆனால் நீங்கள் எபிரேய மொழியிலே நீங்கள் பார்த்தால் இஷீம், அதாவது ஆண்கள், ஆண்கள் 400 பேர் என்று இருக்கிறது. இப்போது ஆங்கில வேதத்தில் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் பிறகு அதை பார்த்து அதிலே எபிரேய மொழிக்கு ஏற்ற விதத்தில் இருக்கிறதா என்று பார்த்து நான் சொல்லுகிறேன். ஆனால் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட அந்த வேதத்திலே 400 புருஷர் என்று எழுதியிருக்கிறது, தெளிவாக எழுதியிருக்கிறது. இப்போது அந்த 5000 பேருக்கு இயேசு சாப்பாடு கொடுத்தாரே, 5 அப்பம் 2 மீன்கள், அதிலே கூட 5000 என்று கணக்கு வைத்தார்கள். ஆனால் துல்லியமாய் பார்த்தால் அந்த 5000 பேரும் ஆண்கள்.
அப்போ அந்த ஆண்களில் பல பேர் தங்கள் மனைவிமாரோடு வந்திருக்க வேண்டும், பலர் தங்களுடைய பிள்ளைகளோடு வந்திருக்க வேண்டும். அப்படி அந்த பெண்களையும் பிள்ளைகளையும் கணக்கில் எடுக்க மாட்டார்கள். அப்போ இந்த இடத்திலும் தாவீதின் இடத்துக்கு ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் வந்து சேருகிறார்கள். இப்போ கடன்பட்டவர்கள் ஏன் வர வேண்டும்? கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் தப்பி அல்லவா ஓடி வருகிறார்கள். அப்போ ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் மாத்திரம் வருவானா? அந்த முழு குடும்பமும் வரும். ஒடுக்கப்பட்டவர்கள் குடும்பமாய்த்தான் வருவார்கள். அகதிகள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்றால் அகதிகள். அப்போ இவர்கள் குடும்பம் குடும்பமாகத்தான் வந்திருக்க வேண்டும். அப்போ என்னை போன்றவர்கள் மற்ற ஆய்வாளர்களோடு சேர்ந்து ஆராய்ந்து பார்த்ததில் எங்களுடைய கருத்து என்னவென்றால், குறைந்தது 1000க்கு மேற்பட்ட ஜனங்கள் இங்கே வந்திருக்க வேண்டும். இப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால், சரி, தாவீதினுடைய குடும்பத்துக்கு எப்படியோ யாராவது போய் தகவல் சொல்லியிருப்பார்கள், ஆனால் இத்தனை நூற்றுக்கணக்கான ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் வந்து சேருவதற்கு அத்தனை பேருக்கு தாவீது இங்கே இருக்கிறார் என்ற கதை எப்படி சென்றது? அதிலிருந்து என்ன தெரிகிறது? இதுகாரும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் தாவீது வந்து ஒழிந்தார், அது அப்படி இல்லை. தாவீது வந்து மறைந்திருந்தார், ஆனால் அவர் யாருக்கும் தெரியாமல் இங்கு வந்து ஒழியவில்லை. ஏன் சவுல் இந்த இடத்துக்கு தாவீதை தேடி வரவில்லை? என் கதியிலே தாவீது இருக்கும் பொழுது அதை கேள்விப்பட்ட சவுல் 3000 சேவகர்களோடு அங்கு வந்தார். அப்போ ஏன் இங்கே வரவில்லை? இப்படிப்பட்ட காரணங்களை இன்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்று என்ன செய்ய போகிறேன் என்றால், நான் இங்கிருந்து அப்துல்லாம் குகை அமைந்திருந்த இடத்துக்கு காரிலே பிரயாணமாய் போக போகிறோம். அந்த இடத்திலே நான் குகை வாயிலே இருந்து உங்களோடு பேசிவிட்டு அப்புறம் உங்களை அழைத்து கொண்டு போக போகிறேன் அந்த குகை உள்ளே. அப்போதான் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய போகின்றன. என்ன தெரியுமா? அதுல்லாம் என்பது ஒரு குகையா, பல குகைகளா? அத்தனை பேர் வந்து தாவீதோடு இருக்கும் பொழுது அவர்கள் தங்கி இருந்தது எங்கே? அவர்களுக்கு உணவு வந்தது எங்கே? எவ்வளவு காலம் அங்கே தங்கியிருந்தார்கள்? ஏன் தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு அதுல்லாம் அனுபவத்தை ஆண்டவர் அனுமதித்தார்? தாவீது இந்த அதுல்லாம் குகைக்கு வந்து தங்கி இருந்ததற்கும், தாவீதின் குமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே வந்து ஊழியம் செய்ததற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா? இப்படிப்பட்ட பல மர்மமான இரகசியங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆயத்தமா? ஆயத்தம். சரி, அப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு பிரான்ஸ் அமைப்பு இந்த அப்துல்லாம் பகுதியை அவர்கள் கட்டுப்படுத்தி பராமரித்து வருகிறார்கள். சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடம் அல்ல. இந்த இடத்திலே உள்ளே யூதர்களுடைய ஒரு கிராமம் இருக்கிறது, ஜூயிஷ் கம்யூனிட்டி. அந்த யூதர்கள் தங்களுடைய உறவினர்கள் வரும் பொழுது இந்த அதுல்லாமுக்கு போவார்கள். ஆகவே அந்த அதுல்லாம் பிரதேசத்திலே சில அந்த டூரிஸ்ட்ஸ் மாதிரி வந்து போகிற மாதிரி தெரியும், ஆனால் சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடம் கிடையாது. இன்னும் ஒன்றை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் உங்களை குகைகள் இருக்கும் இடத்துக்கு கொண்டு போக போகிறேன். இப்போது குகைகளை பார்க்க போக முன்பதாக இன்னும் ஓர் இரண்டு இரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அத்தோடு நான் ஒரு கேள்வியை உங்கள் முன் வைத்து விட்டு குகைகளுக்கு கூட்டிக் கொண்டு போக போகிறேன். போகிற வழியில் நீங்கள் மண்டையை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டும், இந்த கேள்விக்கான பதில் என்ன என்று. இப்போது அதுல்லாம் என்னும் பொழுது நமக்கு ஞாபகம் வருவது என்ன? என்ன அதுல்லாம் என்றால் என்ன? குகை. உங்களுக்கு குகைதான் அதுதான். அப்புறம் என்ன அதுல்லாம்னா வேற என்னன்னு கேட்குறேன். இப்போது எங்கே வாசியங்கள்? யோசுவா எத்தனாவது அதிகாரம்? 12 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையெல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களை சுதந்திரித்து கொண்டார்கள். என்னவென்றால்,
யோசுவாவோடு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே வந்த உடனேயே அந்த தேசத்தை அவர்கள் அப்படியே ஆக்கிரமித்து கொண்டு வாழவில்லை. அங்கு 64 கானானிய தேசங்கள் இருந்தன, நாடுகள். 64 ராஜாக்கள் அந்த ஒவ்வொரு நாட்டையும் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த 64 ராஜாக்களுக்கும் அந்த 64 தேசங்களுக்கும் 64 வித்தியாசமான கானானிய மொழிகள், கானானிய மதங்கள், கானானிய கலாச்சாரங்கள் இருந்தன. இப்போ நீங்கள் வாசித்த யோசுவா 12 இந்த ஒவ்வொரு தேசமாக அவர்கள் அடித்து கொண்ட பட்டியல் வருகிறது. அந்த தேசம், இந்த தேசம், இந்த ராஜா, அந்த ராஜா என்ற அந்த ராஜா, ஒவ்வொரு ராஜாவினுடைய பெயரும் வருகிறது. இப்போ வாசியங்கள் 15 வசனத்தை கவனியுங்கள். யோசுவா 12:15. லிப்னாவின் ராஜா ஒன்று, அதுலாமின் ராஜா ஒன்று. அதுல்லாமின் ராஜா ஒன்று. அப்படியானால் அதுல்லாம் என்பது ஒரு வெறும் நீங்கள் நினைக்கிற மாதிரி குகையாய் இருந்தால் ஒரு குகைக்கு ஒரு ராஜா, ஒரு ராஜா ஆளுகின்ற ஒரு ஒரு தேசம் ஒரு குகைக்குள்ளே அமைந்திருக்க முடியுமா? அப்படியானால் அதுல்லாம் என்ற பெயரில் இதே இடத்தில் ஒரு கானானிய தேசமே இருந்திருக்கிறது. யோசுவாவின் காலத்தில் அந்த தேசத்தை முறியடித்து இவர்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வசனத்தின்படி அதுல்லாம் என்பது ஒரு தேசம், அந்த தேசத்துக்கு ராஜா இருந்திருக்க வேண்டும். அப்படியானால் தாவீது போய் ஒளிந்து கொண்ட அந்த கெபி பொருங்கள். இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி உங்களை குழப்ப போகிறேன். மீகா. மீகா ஒரு அருமையான தீர்க்கதரிசி. மீகா எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி என்றால், மீகா ஏசாயாவின் காலத்தில் இருந்தவர். மீகா, இந்த மீகா தீர்க்கதரிசி தான் வேறு எந்த தீர்க்கதரிசியும் சொல்லாத ஒரு ரகசியத்தை நமக்கு 5:2 சொல்லுகிறார். என்ன? ஏப்ராத்தா, அதாவது பெத்லஹேமில் இருந்து இயேசு வருவார் என்ற தீர்க்க தரிசனத்தை இயேசு வர 700 வருடங்களுக்கு முன்பு சொன்னவர் மீகா. ஆகவே மீகா ஒரு புத்தக அளவில் ஒரு சின்ன புத்தகமாக இருந்தாலும் அவர் ஒரு பயங்கர பெரிய தீர்க்கதரிசி. அவர் ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்லுகிறார். 15 அதற்கு முதல், 15 வசனத்துக்கு போக முதல், சிஸ்டர் நீங்கள் 15 மீகா எங்கேருந்து வந்தவர் என்று பார்ப்போம். ஓகே, வாசிங்க. யோத்தாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூத ராஜாக்களுடைய நாட்களில் மொரோசா ராஜ ஊரானாகிய மீகா. நீங்க தமிழ்ல வாசிங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். மொரோசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும், அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. சரி, அப்ப அவர் எங்க இருந்து வந்திருக்கிறார் மீகா? மொரோசா. மொரோசா இப்ப தமிழ்ல, இப்ப ஹெப்ரேய மொழியில மொரோஷாங்கலாம். ஓகே, இப்ப 15 வசனத்திலே அவர் சொல்லுகிறார். 1 லைன் வாசிங்க. மரோஷாவில் குடியிருக்கிறவர்களே, தன்னுடைய ஊரை பற்றியே பேசுகிறார். தன்னுடைய ஊரை பற்றியே பேசுகிறார். அவர் எங்கிருந்து வந்தவர்? மகோஷா. மகோஷாவில் குடியிருக்கிறவர்கள் என்று தன்னுடைய ஊரை பற்றியே பேசுகிறார். இப்போ எப்படிப்பட்ட ஒரு பயங்கர தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறார் என்று பாருங்க. மரோஷாவில் குடியிருக்கிறவர்களே, உனக்கு இன்னும் ஒரு சுதந்திரவாளியை வரப்பண்ணுவேன். அவன் இஸ்ரவேலின் மகிமையை அதுல்லாம் மட்டும் வருவான். நல்லா பாருங்க, அவன் இஸ்ரவேலின் மகிமையாகிய அதுல்லாம் மட்டும் வருவான். இஸ்ரவேலின் மகிமையாகிய அதுல்லாம். வாவ், அதுல்லாம் என்பது கெபி, அதுல்லாம் என்பது குகை. அது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒன்று, வசனத்திலே அப்பட்டமாக சொல்லியிருக்கிறது. இப்போ யோசுவா 12:15 இருந்து உங்களை குழப்பி, கெபிதான், ஆனால் அது ஒரு தேசம், அதிலே ஒரு ராஜா இருந்திருக்கிறார், அவர்களை முறியடித்து யோசுவா அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னேன். ஆனால் இப்போ இஸ்ரவேலின் மகிமையாகிய அதுல்லாம் என்று மீகா சொல்லுகின்ற அளவுக்கு அதுல்லாம்
இஸ்ரவேலின் மகிமையாய் இருந்திருக்கிறது என்ற தெய்வமே. அப்படியானால் என்ன இஸ்ரவேலின் இப்போ எருசலேம், எருசலேம் இஸ்ரவேலின் நித்திய தலைநகரம். ஆனால் எருசலேமை இஸ்ரவேலின் மகிமை என்று சொல்லவில்லை. சீகேம் முதன் முதல் ஆபிரகாம் வந்தபொழுது இதுதான் உனக்கு நான் கொடுக்கும் தேசம் என்று ஆண்டவர் சொன்ன இடம், அந்த சீகேமை இஸ்ரவேலின் மகிமை என்று சொல்லவில்லை. பெத்தேல் லூஸ் என்ற இடத்திலே யாக்கோபு சொப்பனம் கண்டு பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஏணி இருந்த அந்த தரிசனம் பெத்தேல், பெத் எல் என்றால் தேவனுடைய வீடு என்று பெயர் மாற்றப்பட்ட அந்த இடத்துக்கு இஸ்ரவேலின் மகிமை என்று சொல்லவில்லை. இயேசு பிறந்த, தாவீது பிறந்த பெத்லகேமை இஸ்ரவேலின் மகிமை என்று சொல்லவில்லை. ஆனால் சவுலுக்கு தப்பி தாவீது ஓடி ஒளிந்த ஒரு குகையை இஸ்ரவேலின் மகிமை என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்போ அப்துல்லா என்பது ஒரு குகைதான், ஆனால் அதற்கும் மிகவும் அப்பால் பட்ட ஒரு பயங்கர இடம். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், அது ஒரு தீர்க்க தரிசனமான இடம். வேதத்திலே தீர்க்க தரிசனங்கள் வார்த்தையாய் வருகின்றன, கவிதையாய் வருகின்றன, தரிசனங்களாய் வருகின்றன. ஆனால் சில இடங்கள் கூட தீர்க்க தரிசனமாக இருக்கின்றன. போவோமா அந்த கெபிகளுக்கு? குழம்பிட்டீங்களா? உண்மையெல்லாம் குழம்பிட்டீங்க தானே? அப்துல்லாம், கெபி, குகை, அப்புறம் பார்த்தா நாடு, அங்கே ஒரு ராஜா எல்லாம் வாழ்ந்துருக்கிறான். அப்போ தாவீது ஆயிரக்கணக்கான பேரை வைத்து கொண்டு எங்கே அவர்கள் இருந்தார்கள்? என்ன அந்த அதுல்லாம்? இஸ்ரவேலின் மகிமையாமே அதுல்லாம். போவோம், அந்த இடத்துக்கு போய் படிப்போம். மெட்ராஸ் ரூயின்ஸ் என்று எழுதியிருக்கிறது. மெட்ராஸ், இந்த மெட்ராஸ் என்றால் என்ன? இப்போ யூதர்களுடைய பாடங்களை நாம் படிக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் மாத்திரமல்ல, அவர்களுடைய எத்தனையோ சரித்திர நூல்கள், யூத மத நூல்கள் இருக்கின்றன. அவை தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டாலும் அவற்றை ஆராய்வதன் மூலம் தேவனுடைய வார்த்தையின் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதிலே விசேஷமாக தல்முட் யஹுஷலாய், அடுத்தது தல்முட் பவீலி, ஆங்கிலத்திலே ஜெருசலேம் தல்முட், பேபிலோனியன் தல்முட். அதுபோக அந்த தல்முட்டுக்குள்ளே மிஷ்னா, கெமாகா இருக்கின்றன, ஆவோத் இருக்கின்றது. ஒரு முக்கியமான ஒரு ஒரு நூல் தான் மெட்ராஷ் என்று சொல்லுகின்ற நூல். இப்போ இந்த அப்துல்லாம் பற்றின பல தகவல்களும் தாவீதை பற்றின பல தகவல்களும் நான் உங்களுக்கு அப்துல்லாம் கெபியிலே வைத்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போது தாவீதுக்கு சீஷர்கள் இருந்தார்கள் என்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். அவர்கள் எப்படி படுத்தார்கள், உறங்கினார்கள், தாவீது எந்த இடத்துல உறங்கினார் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மற்றது தாவீதினுடைய முதல் சிங்காசனம் இதற்குள்ளே இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு காட்டி அதிலே உட்கார வைக்கப் போகிறேன் இவர்களை எல்லாரும். இப்போ இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு இந்த மெட்ராஷ் தான் பயன்படுகிறது. ஆகவே இந்த இடத்துக்கு இவர்கள் மெட்ராஷிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த இடம் என்பதற்காகத்தான் இந்த இடத்துல மெட்ராஸ் ரூயின்ஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். போகவும் இல்லை. கெபிக்கு உங்களை வரவேற்கிறேன். எங்கே கெபி? கொஞ்சம் இருங்கள்,
நான் உங்களை கெபிக்குள்ளே கொண்டு போக போகிறேன். அதற்கு முன்னர் நான் இந்த அப்துல்லாம் பற்றி ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது, அப்துல்லாம் என்ற அந்த பெயரின் அர்த்தம் என்ன? மறைவிடம், மறைவிடம். அப்துல்லாம் என்பது மறைவிடம். அப்போ இது தாவீது வைத்த பெயர் அல்ல. ஏற்கனவே யோசுவா காலத்திலேயே அதற்கு முன்னே இந்த இடத்துல அப்துல்லாம் என்று ஒரு இடம் இருந்திருக்கிறது. அப்துல்லாம் என்கின்ற அந்த சொல் ஒரு கானானிய சொல். அந்த சொல் தொடர்ந்து எபிரேய மொழிக்கும் உள்ளெடுக்கப்பட்டு இந்த இடத்துக்கு இன்று வரை அப்துல்லாம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடம் வந்து ஒரு தேசம். முன்பு இது ஒரு தேசம். நீங்கள் இப்படி பார்த்தீர்கள் என்றால் இந்த அப்துல்லாம் என்பது ஒரு மலை. இந்த மலையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த பாதையிலே போய் அப்படியே ஒரு முழு சுற்று சுற்றி இதே இடத்துக்கு வந்தால் 2.5 கிலோமீட்டர், 2.5 கிலோமீட்டர். இப்போ இந்த மலை எப்படி அமைந்திருக்கிறது என்றால், நீங்கள் இந்த சூழ உள்ள இந்த இந்த நிலப்பரப்பை பாருங்கள். குட்டி குட்டி மலைகள் நிறைய இருக்கின்றன. இது ஒரு மலைநாடு அல்ல, ஆனால் ஒரு சமவெளியும் அல்ல. குட்டி குட்டி மலைகள் ஆங்காங்கே இருக்கின்றன. அப்படி ஒரு மலை தான் இந்த மலை. இப்போ யாராவது அந்த காலத்திலே ஒரு தேசத்தவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு பல ஆபத்துக்கள் உண்டல்லவா? அந்த ஆபத்துக்கள் என்னவென்றால், எதிரிகள், விலங்குகளால் வருகின்ற ஆபத்தையாவது தவிர்த்து கொள்ளலாம், எதிரிகளினுடைய தாக்குதல்களுக்கு இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு பின்னே தெரிகின்ற அந்த இந்த மலையை பாருங்கள், அடுத்த மலையை பாருங்கள், நிறைய மரங்கள் இருக்கின்றன. இப்போ யாராவது மறைந்திருக்கின்றவர்களை தேடி வந்தால் இப்படி மரங்கள் இருக்கின்ற இடங்களில் தான் தேடுவார்கள். ஏன்? இப்போ உதாரணமாக சவுல் தாவீதை தேடி வருகிறார் என்று வைப்போம். அப்போ இந்த பிரதேசத்துக்கு சவுல் வந்தால் எங்கே போவார்? இந்த மலைகள் இருக்கின்ற மரங்கள் இருக்கின்ற மலைகளுக்கு தான் போவார்கள், தேடுவார்கள். ஏனென்றால் மரத்தடியிலே ஒளிந்திருக்கலாம், படுக்கலாம், எழும்பலாம். ஆனால் இப்படி ஒரு மலையிலே யாரும் ஒழிய மாட்டார்கள். வேண்டுமானால் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம், ஆனால் மாதக்கணக்கில் யாராலும் இப்படிப்பட்ட ஒரு மலையிலே மறைந்திருக்க முடியாது. ஆகவே இயற்கையாகவே இந்த இடத்திலே மறைவதற்கு மரங்கள் இல்லாத ஒரு 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 அமைப்பு இருக்கின்றது என்றால் அது மறைந்து ஒளிந்து கொள்ளுகிறவர்களுக்கு உதவியாய் இருக்கும். ஏன் இதற்கு அப்துல்லாம் என்று பெயர் வந்தது என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, இது ஒரு மலை. அப்படியே ஏறி அந்த உச்சிக்கு போய் அப்புறம் அப்படியே அது இறங்குகிறது. எல்லா பக்கங்களிலும் இது ஒரு ஒரு மலை. ஆனால் இந்த மலையில் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? இது ஒரு கல்மலை, கண்மலை, முழுக்க கல். ஆனால் இந்த மலைக்கு உள்ளே முழுக்க முழுக்க இருக்கின்றது குகைகள், கெபிக்கள், சுரங்கங்கள். புரிகிறதா? இயற்கையாகவே இந்த மலை, இந்த மலையின் உள்ளே குகைகள் இருக்கின்றன. ஒரு பெரிய நகரம் போலவே அந்த குகைகள் இருக்கின்றன. பல குகைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன. ப்ரொஃபெசர் பாயிஸ் என்று சொல்லுகின்ற ஒருவர் கடந்த நூற்றாண்டிலே இங்கே வந்து ஒரு பெரிய அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டார். அவர் மேற்கொண்ட பொழுது அவர் கண்டுபிடித்த சில குகைகளில், நன்றாய் கவனியுங்கள், சில குகைகளில் 1000 பேர் தங்கலாம். விளங்குதா அவங்களுக்கு? 1000 பேர் தங்கலாம். ஆனால் இப்போ அந்த குகைகளுக்குள்ளே நான் உங்களை கொண்டு போக போவதில்லை. உங்களை 3 குகைகளுக்குள் தான் நான் கொண்டு போக போகிறேன். அந்த ஒவ்வொரு குகைக்குள்ளாக இறங்கி போய் பார்த்துவிட்டு வந்து அந்த பார்த்த அந்த காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறேன். அப்போ அந்த 3 குகைகளுக்குள்ளே நான் இறங்கி உங்களை கொண்டு போவதற்கான காரணம் என்னவென்றால், இன்னும் ஏராளமான குகைகள் இருக்கின்றன. சில குகைகள் பல காலமாக பூமி அதிர்ச்சிகள், இயற்கை காரணிகளால்
அந்த வாயில்கள் கொஞ்சம் மூடப்பட்டிருக்கின்றன, மாற்றங்கள் நடந்திருக்கின்றன, கொஞ்சம் ஆபத்தான குகைகள் இருக்கின்றன. இந்த நேரம் ஏதாவது உடைந்து விழுமோ தெரியாது. அது மாத்திரமல்ல, சில குகைகளுக்குள்ளே போவது ஆபத்து. சர்ப்பங்கள் இருக்கின்றன, ஒருவித விரியன் பாம்பு இங்கே இருக்கின்றது. ஆகவே அந்த காரணங்களை முன்னிட்டு எல்லா குகைகளுக்குள்ளும் உங்களை கொண்டு போக போவதில்லை, போக முடியாது. ஆனால் மூன்று முக்கியமான குகைகளுக்குள் நான் உங்களை கொண்டு போக போகிறேன். அந்த குகைகளை பற்றி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏன் மீகா புத்தகத்தில் சொல்லி இருக்கிற வண்ணமாக இந்த அதுல்லாம் இஸ்ரவேலின் மகிமையாய் எண்ணப்படுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ குகை வாசலுக்கு போவோம். இதுதான் தாவீது தங்கியிருந்த குகை. அது இல்லாமல் ஏகப்பட்ட குகைகள் இருந்தாலும் தாவீதினுடைய தனிப்பட்ட குகை இதுதான், பிரைவேட் கேவ் ஆஃப் டேவிட். இதில் இந்த பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கெபி ஒரு ஒரு பகுதி இருக்குது. இதில் தான் அவருடைய தனிப்பட்ட காவலாளர்கள் இருந்தாங்க. அப்போ இந்த கெபிக்குள்ளே யார் வந்தாலும் போனாலும் இவங்களை தாண்டி தான் வரணும். ராத்திரி நேரத்தில் கூட இந்த இடத்துல இருக்கிற காவலர்கள் உறங்க மாட்டாங்க, அவங்க காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் தாவீதினுடைய தனிப்பட்ட குகை. வாங்க நான் காட்டுறேன் தாவீது எங்கே நான் படுத்துருந்தாங்க. தாவீது படுத்திருந்தது இந்த இடத்துல தான். இப்போ வந்து 3000 வருஷத்துக்கு பிறகு எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள், எத்தனையோ அழிவுகள், அதுக்கு பிறகு இப்படி இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து அந்த காலத்தில் தாவீது இருந்த காலத்தில் ரொம்ப அழகாக ஆயத்தம் பண்ணி இதுதான் அவருடைய படுக்கறை. இந்த இடத்துல ஆய்வாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஒரு திரை மாதிரி ஒன்று தான் போடப்பட்டிருந்துச்சு. ஏன்னா தாவீதுனுடைய நடமாட்டங்கள் அவருடைய மெய்ப்பாதுகாவலர்களுக்கும் கீழே இருந்தாங்க சிலர், அவங்க யாருன்னு பிறகு சொல்லி கொடுப்பேன், அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தாவீது பாதுகாப்பாக ரொம்ப நல்லா வசதியாக இந்த இடத்துல தான் அவர் படுப்பார். இப்போ உள்ளே போவோம். இன்னொரு கூட்டம் அங்கே படுத்துருந்துச்சு. எத்தனை பேர் அங்கே படுத்திருந்தாங்க, எப்படி படுத்தாங்கங்கிறத நம்ம கீழே போயிட்டு பார்ப்போம். இதுலையும் இப்படித்தான். இப்போ இதுக்காக நீங்கள் போனீங்கன்னா பெரிய குகை ஏரியா வரும், பொருட்கள் வைக்கிறது எல்லாமே இதுக்குள்ளால போய் தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதுக்குள்ளே போ போக போகிறது இல்லை, இதுக்குள்ளே போவோம். இப்போ இதில் எத்தனை பேர் படுத்தாங்க, எப்படி படுத்தாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல நாங்கள் எண்ணி பார்ப்போம். எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 பேர் படுக்கிறாங்க. எப்படி படுப்பாங்கன்னா இந்த மாதிரி இல்லையே, அந்த நேரம் ரொம்ப எல்லாம் சுத்தமாக இருக்கும். இந்த மெத்த மாதிரி எல்லாம் போட்டு தலை உள்பக்கத்தில் தான் இருக்கும், ரொம்ப வசதியாக இருக்கும். கால் வெளியே வர மாதிரி தலையை உள்பக்கம் போட்டு இந்த இடத்துல 12 பேர் படுத்திருந்தாங்க. அப்போ தாவீது மேலே படுத்திருந்தார், கீழே இந்த பகுதியில் 12 பேர் படுத்திருந்தாங்க. அப்புறம் நான் ஏற்கனவே காட்டின மாதிரி முன்னாங்க அந்த அவருடைய பாதுகாவலர்கள் படுத்திருந்தாங்க. இவங்களுடைய அவ்வளோ பேருடைய பொருட்களும் அந்த உள்ளே பார்த்த அந்த கேபி உள்ளுக்கான இருக்கிற அந்த ஒரு அந்த 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 பக்கத்தில் உள்ள அந்த குகைக்குள்ளே தான் எல்லா பொருட்களும் வைக்கப்பட்டிருந்தது. இதுதான் தாவீதினுடைய தனிப்பட்ட கேபி. அப்போ யார் இந்த 12 பேர், இவங்க என்ன, அதை நம்ம வெளியே போய் படிப்போம். நான் உங்களுக்கு தாவீதின் கேபியை காட்டினேன். தாவீதின் கேபிக்குள்ளே பாருங்கள் என்ன அழகாக அந்த மூன்று அமைவிடங்கள் அமைந்திருந்தன. முதலாவது அந்த தாவீதினுடைய வேலைக்காரர்களும் தாவீதினுடைய அந்த
பாதுகாவலர்களும் தங்குகின்ற அந்த வெளிப்புற பக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள். அப்புறம் தாவீது உறங்கிய அந்த இடம், தாவீதுக்கென அமைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தை பார்த்தீர்கள். அப்புறம் நீங்கள் கீழே இறங்கின பொழுது நான் உங்களுக்கு 12 உறங்கும் இடங்களை காட்டினேன். அதனுடைய ரகசியத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அன்பானவர்களே, இந்த இடத்துக்கு ஆண்டவர் தாவீதை கொண்டு வந்தது சவுலுக்கு தப்புவதற்காக மாத்திரம் அல்ல. அறிஞர்கள் ஆய்வுகளின்படியும், நான் சொன்ன அந்த மெட்ராஷில் எழுதியிருக்கிற அந்த தகவலின்படியும், தாவீது இந்த இடத்துல குறைந்தது 6 மாதங்கள் இருந்திருக்கிறார். அவர் இந்த இடத்துக்கு வந்த உடனேயே அவருடைய குடும்பம் இந்த இடத்துக்கு அவரோடு வந்துவிட்டது. அத்தோடு அந்த ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்காரர்கள், அந்த முறுமுறுக்கிறவர்கள் வந்தார்கள். எத்தனை பேராம்? ஆங்கில வேதாகமத்திலே தெளிவாக நான் பார்த்தேன். இப்பொழுது நான் சகோதரி கிரேஸுக்கும் காட்டினேன், அதிலே 400 men என்று சரியாக அந்த எபிரேயத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனிலே. தமிழிலே 400 பேர் என்று வருகிறது, ஆனால் அது உண்மையில் 400 ஆண்கள். அப்போது அவர்களுடைய குடும்பங்கள், பிள்ளை, பெண் ஜாதி இவர்கள் வரும்பொழுது அநேகமானோர் திருமணம் செய்தவர்கள், ஒரு சிலர் தான் திருமணம் செய்யாமல் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இங்கே வந்த பொழுது தாவீது ஒரு பயிற்சியை பெறுகிறவரானார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தாவீதுக்கு தாவீதை பயிற்றுவிக்கிறார். நீங்கள் பார்த்தால் இந்த 400 பேரும் பிற்காலத்திலே என்னவானார்கள் தெரியுமா? அந்த ஆண்கள், 400 ஆண்கள் தாவீதின் பலவான்களாய் மாறினார்கள், தாவீதின் பலவான்களாய் ஆனார்கள். அவர்களில் சில பெயர்களை சொல்லுகிறேன் பாருங்கள். தாவீதுக்கு ஆலோசனைக்காரராய் இருந்த அகித்தோப்பேல், அவர்தான் கடைசி வரை தாவீதுக்கு ஆலோசனைக்காரராய் இருந்தார். அந்த அகித்தோப்பேலினுடைய மகன் எலியாம் ஒரு பெரிய போர் வீரர், தாவீதுக்கு நெருங்கினவர். அப்புறம் அந்த எலியாமினுடைய மகள் பாத்ஷேபாள் திருமணம் செய்த அந்த உரியா. அது மாத்திரமல்ல, தாவீதினுடைய பிரதான 3 பலவான்கள், அடுத்து 37 பலவான்கள். இப்படி தாவீதின் பலவான்கள் என்ற பெயரில் நான் வேறொரு செய்தியை நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆகவே அதை குறித்து இங்கு நான் நேரம் செலவழிக்க விரும்பவில்லை. ஆண்டவர் பலவிதமான பயிற்சிகளை இவருக்கு கொடுக்கிறார். அதிலே முதல் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் இவருக்கு சீஷர்களை கொடுக்கிறார். நன்றாய் கவனியுங்கள், தாவீதின் முதல் 3 பலவான்களும் முதல் 3 சீஷர்கள் தாவீதுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். அந்த 3 பேர் போக இன்னும் 9 பேர் தாவீதால் சீஷர்களாக தெரிவு செய்யப்பட்டார்கள். அந்த 400 ஆண்களில் 12 பேர் தாவீதினுடைய சீஷர்களாயிருந்தார்கள். அப்போ நான் அந்த 12 உறங்கும் இடங்களை காட்டினேனே, அது தாவீதினுடைய அந்த 12 சீஷர்கள் உறங்கிய இடம். அன்பானவர்களே, நிறைய பேர் வேதத்தில் இது எழுதப்படாதபடினால் இவர்களுக்கு இப்படி ஒன்று தெரியாது. தாவீதுக்கு சீஷர்கள் இருந்தார்கள் என்று தெரியாது, தாவீதுக்கு பலவான்கள் இருந்தார்கள் என்று தெரியும். யோவாப் என்றவர் இந்த இடத்துல வந்து தாவீதோடு சேர்ந்தவர், கடைசி வரை தாவீதினுடைய சேனை தளபதியாயிருந்தார். ஆனால் தாவீதுக்கு 12 சீஷர்கள் இருந்த விஷயம் மிட்ராஷில் இருக்கிறது, வேதத்தில் இல்லை. ஆகவே அநேகருக்கு அது தெரியாது. ஆனால் இன்று நீங்கள் தாவீது உறங்கிய இடத்தையும் அவருடைய 12 சீஷர்கள் உறங்கிய இடத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள். அதிலிருந்து என்ன தெரிகிறது? தாவீதுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அன்பானவர்களே, இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தாவீதின் குமாரன் ஞாபகத்துக்கு வரவில்லையா? தாவீதின் குமாரனாகிய இயேசுவுக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தார்கள்? 12 சீஷர்கள். அந்த 12 சீஷர்கள் இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் எத்தனை பேர்? 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்போ இந்த பாருங்கள், தாவீதுக்கும் தாவீதின் குமாரனாகிய இயேசுவுக்கும் எவ்வளவு தொடர்புகள் இருந்திருக்கின்றன என்று. அப்போ தாவீது அவருடைய சீஷர்களோடு தான் வாழ்ந்தார். அவருடைய சீஷர்களோடு அந்த கெபியிலே அவர் தங்கினார். அந்த சீஷர்களோடு அவர் எத்தனை விஷயங்கள் பேசியிருப்பார், எத்தனை காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். அந்த சீஷர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும், கடன்பட்டவர்களும், முறுமுறுக்கிறவர்களும் அல்லவா? அப்போ அவர்களை
தாவீதின் பலவான்களாய் மாற்றுவதற்கு தாவீது எவ்வளவு முயற்சி செய்திருப்பார் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இதை அல்லவா இயேசுவானவரும் செய்தார். சீஷர்களை பல பல பின்னணிகளிலிருந்து அழைத்தார். மீன் பிடிக்கிறவர்களை அழைத்தார், வரி வசூலிப்பவர்களை அழைத்தார், ஒவ்வொரு விதத்தில் உள்ளவர்களை அழைத்தார். அப்புறம் அவர்களை அவர் இயேசுவின் பலவான்களாய் மாற்றினார். ஒருவன் காட்டி கொடுத்தான், விழுந்தான். ஆனால் மற்ற 11 பேரையும் வைத்து அவர்களோடு பவுல் என்பவரையும் சேர்த்து 12 பேராக்கி இந்த உலகத்தையே அவர் கலக்கினார். ஆகவே அன்பானவர்களே, தாவீதின் குமாரன் என்று இயேசுவுக்கு சொல்லுவது வெறும் அந்த பரம்பரையிலே இயேசு வந்தபடினால் மாத்திரமல்ல, தாவீது எத்தனையோ விஷயங்களை தீர்க்க தரிசனமாக செய்திருக்கிறார். தாவீது 12 சீஷர்களை தெரிவு செய்ததும், அதிலே 3 பேரை நெருக்கமாய் வைத்து கொண்டதும், அவர்களோடு இந்த கெபிக்குள்ளே வாழ்ந்ததும் ஒரு தீர்க்க தரிசனம். இயேசுவானவர் இப்படியே செய்ய போகிறார் என்று. சரி அன்பானவர்களே, தாவீது வாழ்ந்த கெபியை பார்த்தீர்கள், அவருடைய காவலாளர்கள் இருந்த இடத்தை பார்த்தீர்கள், சீஷர்கள் இருந்த இடத்தை பார்த்தீர்கள். இப்போ நான் உங்களை இன்னும் ஒரு கெபிக்குள்ளே கொண்டு போக போகிறேன். அந்த கெபியிலே, அந்த கெபிக்கு நான் வைத்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா? அரண்மனை கெபி அல்லது பாராளுமன்ற கெபி. அந்த கெபிக்குள்ளே போய் பார்த்துவிட்டு வருவோம், என்ன காரியங்கள் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று. தாவீதுக்கு மொத்தம் அமைச்சு கொடுத்த சிங்காசனம் அவங்கள அந்த நான் நினைக்கிறேன் தாவீதுடைய மக்கள் அழகாக ஒரு சிங்காசனம் மாதிரி இந்த கோப்பில் செய்து கொடுத்துருக்காங்க. வாங்க போயிட்டு பாருங்க. பார்த்தீர்களா இந்த ஆச்சரியமான கெபியை? இந்த கெபிக்குள்ளே நீங்கள் பார்த்தவற்றை நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்கப்படுத்தப் போகிறேன். இந்த கெபிக்கு நான் வைத்திருக்கின்ற பெயர்தான் அரண்மனை கெபி அல்லது பாராளுமன்ற கெபி. இதோ கவனிங்கள் அன்பானவர்களே, தாவீது தேவ பக்தி உள்ள மனுஷன் தான், ஆண்டவரை ஆராதித்தவர் தான், மகாவீரன் தான். அவர் தனது ஆடுகளை சாகடிக்க வந்த சிங்கத்தையும் கரடியையும் கொலை செய்த வீரன். அவர் கோலியாத்தை கொலை செய்த வீரன். ஆகவே இராணுவ விஷயத்தில் அவருக்கு மிஞ்சினவன் கிடையாது. ஆகவே ஒரு ஒரு ராஜா எப்படி ஒரு இராணுவ வீரனாய் இருக்க வேண்டுமோ அந்த அளவு தாவீதுக்கு இராணுவத்தில் நல்ல ஒரு அனுபவம் இருந்தது. ஆனால் தாவீதை திடீரென சிங்காசனத்திலே உட்கார வைத்து இப்பொழுது நீ மக்களை ஆட்சி செய் என்று சொன்னால் தாவீதுக்கு அதற்கான அனுபவம் வேண்டுமே. யோசியுங்கள் பார்க்கலாம். இப்போ அன்பானவர்களே, நானும் ஒரு பாஸ்டர் என்றபடினால் நான் இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவர் பாஸ்டராக ஒரு நபரை அழைக்கிறார். ஆண்டவர் அந்த பாஸ்டருக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார்.
தேவ வார்த்தையும் ஆவியானவர் விளக்கப்படுத்துகிறார், ஆவியின் அபிஷேகத்தில் பிரசங்கிக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஒரு பாஸ்டராக ஒருவர் செயல்படுவதற்கு எத்தனையோ காரியங்கள் வேண்டும் அல்லவா? ஒரு சபையை நடத்துவதற்கு தேவையான அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த அனுபவம், பொருளாதாரத்தை பயன்படுத்த வேண்டிய அந்த அனுபவம், மக்கள் பிரச்சனைகளோடு வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுகின்ற தன்மை, அப்புறம் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஆலோசனை வழங்கும் தன்மை, இதெல்லாம் ஒரு பாஸ்டருக்கு கிடைக்க வேண்டுமா இல்லையா? இதனால்தான் என்னை போன்றவர்கள் வேதாகம கல்லூரிகள் நடத்துகிறோம். வேதாகம கல்லூரிகள் வழியாக நாங்கள் யாருக்கும் அபிஷேகத்தை பெற்றுக் கொடுப்பதும் கிடையாது, அழைப்பை பெற்றுக் கொடுப்பதும் கிடையாது, ஊழியத்தை பெற்றுக் கொடுப்பதும் கிடையாது. ஆண்டவர் அபிஷேகத்தையும் ஊழியத்தையும் கொடுக்கிறார், அழைப்பையும் கொடுக்கிறார். அவர்களுக்கு அனுபவத்தை, பயிற்சியை கொடுக்கிறோம். இப்போ சாமுவேல் வந்தார் பெத்லகேமுக்கு, தாவீதை அபிஷேகம் பண்ணினார், இப்பொழுது நீ ராஜா என்றார். ஆனால் அப்பொழுதே தாவீதை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைத்திருந்தால் அவருக்கு ஆட்சி அனுபவம் இருந்திருக்குமா? இருக்காது அல்லவா? அதனால் ஆண்டவர் அதுல்லாமுக்கு தாவீதை கொண்டு வருகிறார். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்லித்தான் தாவீது இங்கே வந்திருக்க வேண்டும். இதை விட ஒளிவதற்கோ மறைவதற்கோ வேறு இடம் இல்லாமலா தாவீது இங்கே வந்தார்? இந்த கெபிக்குள்ளே அந்த சிங்காசனத்தை பார்த்தீர்கள், என்ன அழகாக அந்த கல்லில் ஒரு சிங்காசனத்தை செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த சிங்காசனத்தில் அமரும் பொழுது வருகின்ற அந்த உணர்வு, அப்படி அந்த பின்னாலே சாயும் பொழுது வருகின்ற அந்த உணர்வு, அதுதான் தாவீதின் முதல் சிங்காசனம். எபிரோனிலே அவர் ராஜாவாய் பட்டம் பெற்று சிங்காசனத்துக்கு அமர முன்பு தாவீது அமர்ந்த முதல் சிங்காசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள். அவருடைய முதல் பாராளுமன்றத்தை பார்த்தீர்கள். எப்படி அவர் மக்கள் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து இவர்களுடைய பிரச்சனைகளை விசாரித்தார், தீர்த்தார் என்று இந்த பெரிய கெபியிலே நீங்கள் பார்த்தீர்கள். தாவீதின் தனி கெபியை விட இது எவ்வளவு பெரிது என்பதனை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த நடுவிலே எப்படி அந்த திறந்த அந்த வெளிச்சம் வருவதற்கு, அந்த இயற்கையான வெளி வெளிச்சம் உள்ளே வருவதற்கு ஒரு பெரிய திறப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன மாற்றங்களை தாவீதும் அவருடைய மக்களும் இதற்குள்ளே செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள். அப்போது இது என்ன? தாவீதுக்கான சிங்காசன அனுபவ பயிற்சி முகாம், தாவீதின் ராஜத்துவத்துக்கான பயிற்சி முகாம். இது அவருடைய அரண்மனை பயிற்சி முகாம், கிட்டத்தட்ட ஒரு வேதாகம கல்லூரி போன்றது. இப்போ பாருங்கள், நான் ஊழியம் செய்யும் பொழுது நான் படித்த, எனக்கு ஆரம்ப பயிற்சியை நல்கிய இலங்கையிலே ஜாயலையில் இருக்கின்ற அந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் பைபிள் காலேஜை நான் மறக்கவே முடியாது. எனக்கு பயிற்சி கொடுத்த ஆசான்களை என்னால் மறக்கவே முடியாது. இன்று நான் ஒரு வேத ஆசிரியனாக இருந்தாலும், அநேகரால் அறியப்பட்டவனாக இருந்தாலும், அன்று நான் அந்த வேதாகம கல்லூரியின் கெபி அனுபவத்துக்குள் சென்றபடியினால்தான் ஆண்டவர் என்னை இப்படி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நாம் ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை பெரிய அளவில் பயன்படுத்த வேண்டுமென்றால் முதலாவது அந்த அபிஷேகத்துக்கு பின்பு நமக்கு ஒரு கெபி அனுபவம் வேண்டும். அன்று தாவீது அந்த கெபி அனுபவத்துக்குள் போனபடியினால்தான், கெபிக்குள்ளே ஒரு சிங்காசனத்திலே அமர்ந்தபடியினால்தான் அவரால் பிற்காலத்தில் ஒரு பெரிய ராஜாவாக, ஒரு வெற்றிகரமான ஒரு மன்னனாக அவரால் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடியதாய் இருந்தது. நமது வாழ்க்கைகளிலும் கெபி அனுபவங்கள் ஆண்டவர் நமக்கு தரும் பொழுது முறுமுறுக்காமல் அவற்றுக்குள்ளே போனால் பிற்காலத்திலே கர்த்தர் பெரிய அளவிலே நம்மை பயன்படுத்தக்கூடியதாய் இருக்கும். சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின உடனேயே அவர் ராஜாவாய் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவருக்கு எந்த விதமான பயிற்சியும் கிடையாது. 40 வருடங்கள் அரசாண்டார். ஆனால் அவர் இடையிலேயே அவர் குழப்பிக்கொண்டு ஆண்டவர் அவரை ஏற்படுத்தினதுக்கு மன வருத்தம் அடைந்தார். ஆனால் தாவீது விஷயத்தில் ஆண்டவர் அந்த அவசர தீர்மானத்தை எடுக்கவில்லை. அபிஷேகம் பண்ணின பின்பு தாவீதை இங்கு கொண்டு வருகிறார். இப்போ ஊழியர்களாய் நாம் அபிஷேகம் பெற்ற உடனேயே நமக்கு இறங்கி ஊழியம் செய்ய வேண்டும். பயிற்சி விருப்பம் இல்லை, கெபி அனுபவங்கள் விருப்பம் இல்லை.
இப்போ ஒருவேளை நான் தாவீதா இருந்திருந்தால் என்ன என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? என்னை சாமுவேலை அபிஷேகம் பண்ணிவிட்டார், நான் தான் ராஜா, என்னை அவன் எப்படி துரத்த முடியும், சவுல் எப்படி துரத்த முடியும், அவனை நான் கொன்று விடுவேன் என்று நான் சொல்லியிருப்பேன். சரி, தாவீதுக்கு சவுலை கொல்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? கோலியாத்தையே கொன்ற தாவீதுக்கு சவுல் ஏமாத்திரம். ஆனால் தாவீது தேவனுக்கு கீழ்ப்படிந்து சவுல் மேலிருந்த அபிஷேகத்தை கனம் பண்ணி சவுல் தப்பு பண்ணினார், பாவி தான், அவருக்கு இப்பொழுது அசுத்தாவி வருகிறது தான். ஆனாலும் தாவீது அந்த அபிஷேகத்துக்கு தப்பி தான் இங்கு வந்து ஒளிந்திருந்தார். சவுலுக்கு பயந்து, சவுலுக்கு தப்பி அல்ல, சவுலுக்குள் இருந்த அபிஷேகத்துக்கு பயந்து, அந்த அபிஷேகம் உள்ள ஆளை நான் கொன்றுவிடக்கூடாது என்று தான் அவர் இதற்குள்ளே வந்தார். கெபி அனுபவம், இந்த கெபிக்குள்ளே அவருக்கென ஒரு சிங்காசனம் அமைக்கப்பட்டது, இன்று வரை அது இருக்கிறது. தாவீது அமர்ந்த முதல் சிங்காசனம் பாருங்கள், எதற்குள்ளே இருக்கிறது? கெபிக்குள்ளே இருக்கிறது. யாருக்கும் பார்க்க தெரியுமா? தெரியாது. ஆகவே இந்த கேபி அனுபவங்களை ஆண்டவர் நமது வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது அன்பானவர்களே, அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வோம். காரணம், சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டால் அது பிற்காலத்தில் பெரிய அளவில் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்று கெபிக்குள்ளே போக விரும்புபவன் தான் நாளை அரசாளுவான். நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எனக்கு என்னத்துக்கு பயிற்சி, எனக்கு இப்படிப்பட்ட கசப்பான துன்பமான இருளான, பார்த்தீர்களா எவ்வளவு இருளாக இருந்தது கேபி, அந்த இருளான அனுபவம் எனக்கு வேண்டாம் என்று ஒருவன் சொல்லுவானே ஆனால் ஒரு நாளும் அவனுக்கு சிங்காசனத்துக்கு ஏற முடியாது. சிங்காசனத்திலே ஏற வேண்டும், அரசாள வேண்டும் என்று ஒரு மனுஷனுக்கு ஆசை இருந்தால், அழைப்பு இருந்தால், தாவீது உருவானது போல கெபிக்குள்ளே போய் அந்த இருளான, அந்த மறைவான, அந்த கஷ்டமான அனுபவத்தையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது 6 மாதங்கள் சந்தோஷமாக இதற்குள்ளே இருந்தார். அவரோடு இருந்த ஒரு நபர் கூட நல்லவன் கிடையாது, எல்லாரும் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். நமது சபைகளிலே ஒரு முறுமுறுக்கிற ஆத்துமா இருந்தாலே நமக்கு தலைவலி. அந்த ஆத்துமா ஒன்று திருந்த வேண்டும், இல்லாவிட்டால் தொலைந்து போக வேண்டும் என்று தான் விரும்புவோம். இவருக்கு கிடைத்த அத்தனை ஆத்துமாக்களுமே முறுமுறுக்கிறவர்கள், அத்தனை ஆத்துமாக்களுமே கடன் வாங்கி திருப்பி கட்டாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு இவர் தலைவனானார் என்று 1 சாமுவேல் 22:2 வாசித்தோம். அந்த தலைவனான இடம் இதுதான், இதுதான் அவருடைய அரண்மனை. அவர் உறங்கியது அவருடைய படுக்கை அறை கெபியை முதலிலே பார்த்தோம். ஆனால் அவருடைய அரண்மனை கெபி, அவருடைய பாராளுமன்ற கெபி இது. இதிலே தான் தனது 12 சீஷர்களை வைத்து அவர் நியாயம் விசாரித்தார். அவரிடத்திலே வந்து அதுல்லாமுக்கு வந்த அத்தனை பேரையும் அவர் நியாயம் விசாரித்தார். இப்போ இந்த கெபிகளுக்கு, 2 கெபிகளுக்குள் இப்பொழுது போய் வந்திருக்கிறீர்கள். இப்போ தெரிகிறதா ஏன் இதற்கு அதுல்லாம் என்கிறோம் என்று? அப்போ யாரும் வந்தால் இப்படிப்பட்ட ஒரு மலையிலே யாரும் ஒளிந்து கொள்ள முடியாது, பல மாதங்களுக்கு என்று நினைக்கக்கூடிய ஒரு மலையிலே இது ஒரு பெரிய சுரங்கங்கள், கெபிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு ஒரு பட்டணமே இந்த மலைக்குள்ளே அடங்கி இருக்கிறது என்றால் பாருங்கள், இது எவ்வளவு ஒரு மகத்துவமான இடம். ஆகவே அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், ஏன் வியாதிகள் கூட வரும் பொழுது அத்துல்லாமை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த அத்துல்லாமை அனுமதிக்கிறார். அதற்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வரும்போது அவர் வல்லமையான ஒரு மனுஷனாக என்னை கொண்டு வருவார். கவனிங்கள் அன்பானவர்களே, தாவீது முதன் முதல் இந்த கெபிக்குள்ளே போகும் பொழுது எப்படி போயிருப்பார்? சவுலுக்கு அஞ்சே ஒளிந்து கொள்ளுகின்ற ஒருவராய் போனார். கடைசியில் அதுல்லாமை விட்டு அவர் போகும் பொழுது எப்படி போகிறார்? ஒரு ராஜ உணர்வோடு அவர் போகிறார். இதற்குள்ளே ஒழிய வரும் பொழுது எத்தனை பேரோடு வந்தார்? தனியாக வந்தார். இங்கிருந்து போகும் பொழுது ஒரு சமுதாயத்தோடு, ஒரு பெரிய படையோடு போகிறார். அதுதான் அதுல்லாமின் மகிமை. இப்போ உங்களுக்கு விளங்குகிறதா ஏன் அதுல்லாம் இன்று வரை இஸ்ரவேலின் மகிமையாக இருக்கிறது என்று? இஸ்ரவேலின் சிறந்த மகாராஜாவாக இருந்த தாவீது
ஒரு ஒன்றுமில்லாத ஓடி ஒழிந்து கொண்டிருந்த நபர் என்ற நிலையிலிருந்து இஸ்ரவேலை அரசாளக்கூடிய ராஜாவாய் பரிணமித்த இடம்தான் அப்துல்லாம். ஆகவே அப்துல்லாம் தாவீதை உருவாக்கியது, அப்துல்லாம் தாவீதை ராஜாவாக்கியது, அபிஷேகம் அவருக்கு அந்த ராஜ பட்டத்தை கொடுத்தது. ஆகவே அன்பானவர்களே, அப்துல்லாம் என்பது ஒரு சாதாரண குகை அல்ல, ஒரு கெபி அல்ல, கெபி தான் குகை தான், ஆனால் இது ஒரு உலகம். இந்த இந்த நாடு, இந்த நகரம் நிலத்தடி நகரம். இதற்குள்ளே வைத்து ஆண்டவர் ஒன்றுமில்லாத தாவீதை ராஜாவாகவும் அவரோடு சேர்ந்த பயங்கரமானவர்களை தாவீதின் பலவான்களாகவும் மாற்றினார். ஆகவே இந்த அப்துல்லாம் என்பது ஒரு நமக்கான ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஒரு அடையாளத்தை சொல்லவா? அடையாளம், அதாவது ஆங்கிலத்தில் சிம்பிள், மெட்டஃபார், அலகோரி என்று சொல்வார்கள். பழைய ஏற்பாட்டின் அநேகமாக எல்லாமே பின் வருகின்றவற்றுக்கு முன் அடையாளமாக இருக்கின்றன. இந்த அப்துல்லாம் கெபி எப்படி, எதற்கு முன் அடையாளம் தெரியுமா? தாவீது ஒரு ஒரு ஒன்றுக்கும் உதவாத பயந்து ஓடுகின்ற பலவீனனாய் கெபிக்குள்ளே போகிறார். ஆனால் ஒரு ராஜாவாய் வீரனாய் கெபியிலிருந்து மேலே வருகிறார், தன்னோடு வருகின்ற ஜனங்களை அழைத்து கொண்டு. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தோல்வி அடைந்தவர் போல மரித்து இதே போல ஒரு கெபிக்குள்ளே, ஒரு கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டார் பிணமாக. ஆனால் மூன்றாம் நாளில் அவர் அதிலே இருந்து ராஜாதி ராஜாவாக அவர் உயிர் தெழும்பினார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துக்கு தாவீதோடு வந்தவர்கள் யார்? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்காரர்கள், முறுமுறுக்கிறவர்கள். ஆனால் தாவீதோடு கெபிக்குள்ளே போய் தாவீதோடு வெளியே வந்த பொழுது தாவீதின் பலவான்களாய் வந்தார்கள். அப்படித்தானே? ஞானஸ்நானம் என்றால் என்ன? ரோமர் 6 சொல்லுகிறது, ஞானஸ்நானத்தின் போது இயேசுவோடு மரிக்கிறோம், அடக்கம் பண்ணப்படுகிறோம், உயிரோடு எழும்புகிறோம் என்று. எப்படி அந்த மக்கள் தாவீதோடு அப்துல்லாம் குகைக்குள்ளே போகிறார்களோ அதுபோல நானும் நீங்களும் தாவீதின் குமாரனாகிய இயேசுவோடு ஞானஸ்நானத்தில் அந்த கல்லறைக்குள்ளே போகிறோம். எப்படி அவர்கள் தாவீதின் பலவான்களாய் அப்துல்லாமை விட்டு வெளியே வந்தார்களோ அதுபோல நானும் நீங்களும் ஞானஸ்தானத்தை விட்டு, தண்ணீரை விட்டு வெளியே வரும் பொழுது தாவீதின் குமாரனாகிய இயேசுவின் பலவான்களாய் மேலே வந்திருக்கிறோம். அப்போ இந்த அப்துல்லாம் தாவீது இயேசுவுக்கு அடையாளம், அப்துல்லாம் கெபி இயேசுவின் கல்லறைக்கு அடையாளம், தாவீதோடு சேர்ந்தவர்கள் இயேசுவோடு சேர்ந்த நமக்கு அடையாளம். ஆகவே இந்த அப்துல்லாம் நமது வாழ்க்கைக்கும் அடையாள ரீதியாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம். ஆகவே இது இஸ்ரவேலின் மகிமை மாத்திரமல்ல, கிறிஸ்தவனுக்கும் மகிமைதான். இப்போ மூன்றாவது கெபிக்கு போகலாமா? அந்த கெபியை பார்த்து விட்டு மேலே வந்து நான் இந்த செய்தியின் கடைசி பகுதியை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். வாங்க போவோம் கெபிக்கு.